வணக்கமின் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். ஸோ ரொம்பவுமே கலர்ஃபுல்லான இந்த யம்மியான ஃப்ரைட் ரைஸை நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் ஹீட் ஆகினதுமே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் உருகி இது மாதிரி ஹீட் ஆகினதுமே அதில் வந்துட்டு ஒரு மூணு முட்டையை வந்து உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். எக் ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால நான் ஒரு மூணு முட்டை எடுத்துக்கொள்கிறேன். இதை விட அதிகமாக உங்களுக்கு முட்டை தேவைப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு முட்டையை நல்லா வரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. வரட்டி எடுத்துக்கிற முட்டையை நாங்கள் இப்போ வேறொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அடுத்ததான் அதே பேனில் நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே சின்னதாக நறுக்குன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்து விட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கொள்கிறேன். ஒரு ஒன் மினிட் மாதிரி பூண்டை வதக்கி விட்ட பிறகு இதில் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து விட்டுட்டு இதையும் வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு கேரட் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற 10-12 பீன்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸோட ஒயிட் பார்ட்லேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்ளலாம். நாங்கள் சேர்த்திக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆக வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு 80-90 வீதம் குக் ஆகினாலே எங்களுக்கு போதுமானது. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், உங்ககிட்ட சில்லி சாஸ் இருக்குதுன்னு சொன்னால் சில்லி சாஸில் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதில் நாங்கள் குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸை சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே வரட்டின முட்டை, எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு சீசனிங் கியூப் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம், விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு பொறுமையாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கறிவேப்பில் இது கூடவே லேக்ஸோட க்ரீன் பார்ட்லேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அதையுமே சின்ன சின்னனாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் லேக்ஸுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொள்ளலாம். ஃபைனலாக ரொம்பவும் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இது மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.